Hello all. Daba style chicken இன்னைக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க. இதுக்கு நான் 1/2 கிலோ chicken, புதினா கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய், நறுக்கின வெங்காயம், pepper powder இடிச்சு வச்சிருக்கேன், தக்காளி அரைச்சு எடுத்துக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு எண்ணெய், பட்டை லவங்கம் எடுத்து வச்சிருக்கேன். சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படினா ஒரு கடாய் எடுத்து அடுப்புல வச்சுக்கோங்க தேவையான அளவு அதுல எண்ணெய் ஊத்திட்டு பட்டை லவங்கம் சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சோ இப்போ நம்ம நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டுட்டு அதை நல்லா கிண்டி விடுங்க நல்லா வதங்கற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க வெங்காயம் இப்போ எண்ணெயிலேயே நல்லா வதங்குது சோ நல்லா கிண்டி விடுங்க இப்போ நீங்க புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு அத கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சோ எல்லாத்தையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க இந்த ஸ்டேஜ்ல நீங்க அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கோங்க சோ இந்த இதுக்கு நான் மீடியம் சைஸ் தக்காளி லெமன் சைஸ்ல 5 தக்காளி எடுத்துக்கிறேன் சோ நீங்களும் புளிப்புக்கு ஏத்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி அரைச்சு சேர்த்ததனால டேஸ்ட் இன்னும் நல்லா வரும் சோ இதுல பாதி நம்ம உப்பு போட்டுக்கலாம் சோ அடுத்து சிக்கன் தனியா வேக வைக்கும் பொழுது அதுல பாதி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சோ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் சிக்கன் மசாலா பெப்பர் இந்த சிக்கனுக்கு நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் பெப்பர் பவுடர் இவ்வளவு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் சோ அதனால உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க நான் இதுக்கு 6 பச்சை மிளகாய் கொஞ்சம் பெப்பர் பவுடர் எங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சோ இத எல்லாமே சேர்த்து லைட்டா தண்ணி விட்டு கிண்டினா இந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்துடும் சோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த கிரேவியை தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிரலாம் சோ அதுக்கு அப்புறமா அதே பாத்திரத்திலேயே சிக்கன் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க உங்ககிட்ட இரும்பு கடாய் இருந்துச்சுனா நீங்க இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லா வரும் சோ சிக்கன் நல்லா தண்ணி விட்டு அதுல மீதி இருக்கிற உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க சோ சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கிரேவியை இதல சேர்த்துக்கலாம் சோ சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டிட்டு இத ஒரு 5 மினிட்ஸ் மூடி வெச்சிடுங்க மூடி வெச்சிட்டு கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம் ஓகே அவ்ளதா டேஸ்டியான தாபா ஸ்டைல் சிக்கன்